இங்கிலாந்து அரசராக மூன்றாம் சார்லஸ் முடிசூடும் இன்றாகும் இன்று நடைபெறும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சிக்காக இந்திய நடிகை சோனம் கபூர் உட்பட உலகின் பல பிரபலங்களுக்கு அழைப்புதல் அனுப்பப்பட்டுள்ளது எழுபத்தி நான்கு வயதான சார்லஸ் மன்னர் தனது மனைவி கமிலாவுடன் இன்று வெஸ்ட்மின்ஸ்டர் அபியில் பிரிட்டனின் சிம்மாசனத்தில் அதிகாரப்பூர்வமாக அமரவுள்ளார் இந்த நவீன முடிசூட்டு விழாவில் பெரும் திரளாக மக்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த ஆண்டு பிரிட்டன் மகாராணி எலிசபெத் மரணம் அடைந்ததை அடுத்து நாட்டில் நீண்டகாலம் ஆட்சி செய்த ராணியின் ஆட்சி முடிவுக்கு வந்தது இப்போது ராணி எலிசபெத்தின் மகன் மூன்றாம் சார்லஸ் எல்லாம் வரவிருக்கிறார் சார்லஸ் மன்னரின் முடிசூட்டு விழாவில் ஸ்டோன் ஆஃப் டெஸ்னி என்று பெயர் பெற்ற ஒரு கல் பயன்படுத்தப்படும் இந்த கல் பல நூற்றாண்டுகளாக பிரிட்டிஷ் அரசர்கள் முடிசூடும் போது இந்த நிகழ்வில் முக்கிய பொருளாக இருக்கும் ஸ்கொட்லாந்தின் எடின்பர்க் கோட்டையில் வைக்கப்பட்டிருக்கும் ஸ்டோன் ஆஃப் டெஸ்னினி தற்போது இங்கிலாந்து சரித்திரத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குவதற்கு சாட்சியாக லண்டனுக்கு வந்து கொண்டிருக்கிறது விதியின் கல் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு கோட்டைக்கு கொண்டு வரப்படுகிறது இது ஸ்கொட்லாந்தின் முடியாட்சி மற்றும் தேசியவாதத்தின் சின்னமாகும் சார்லஸ் மன்னரின் முடிசூட்டு விழாவிற்கு கொண்டு வரப்படும் இந்த கல்லை பாதுகாக்கும் பணியில் காவல்துறையினருடன் சேர்ந்து ராணுவத்தினரும் ஈடுபட்டுள்ளனர் உண்மையில் இது சாதாரண கல்லல்ல இது பல நூற்றாண்டுகளாக பிரிட்டிஷ் அரசு குடும்பத்துடன் தொடர்பை கொண்டுள்ளது ஸ்காட்ஸ்லாந்தின் ஸ்காட்லாந்தின் கோட்டையில் நானூற்றி மூன்று கிலோமீட்டர் பயணித்து வரும் கல்லுக்கு பாதுகாப்பு பலமாக இருக்கிறது அப்படி என்ன இந்த கல்லுக்கு முக்கியம் இது என்ன ராஜமகுடமா இல்லை கோகினூர் வைரம் போல விலையிருந்ததா என்ற கேள்வி எழுகிறதா ஸ்டோன் டினி என்பது சிவக வடிவிலான சிவப்பு மணற்கல் ஆகும் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க கல் ஸ்காட்லாந்தால் பராமரிக்கப்படுகிறது இந்த கல் எங்கிருந்து வந்தது என்பது தெரியவில்லை ஆனால் ஒன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலிருந்து இது ஸ்காட்லாந்து மன்னர்களின் முடிசூட்டு விழாவில் பயன்படுத்தப்பட்டது ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் இந்த கல் ஸ்காட்லாந்தின் அரச குடும்பத்திலிருந்து இங்கிலாந்தின் எட்வர்டார் பாதிக்கப்பட்டது ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் இந்த கல் ஸ்கொட்லாந்தின் அரச குடும்பத்திலிருந்து இங்கிலாந்தின் எட்வர்டால் பறிக்கப்பட்டது ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் ஹென்றி ஐவி முதல் பிரிட்டிஷ் மன்னர்களின் முடிசூட்டு விழாவில் விதியின் கல்லை பயன்படுத்தும் பாரம்பரியம் தொடங்கியது அந்த பாரம்பரியம் சமூக ஊடக சகாப்தத்தில் நடைபெறும் முதல் பிரிட்டிஷ் முடிசூட்டு விழாவிலும் தொடர்கிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள லங்காஃபர் டாட் காம் என்பது இணையதளத்தோடு இணைந்திருங்கள் நன்றி